தல CSK வெர்சஸ் டெல்லி மேட்ச் டிக்கெட் வாங்கிட்டீங்களா இல்லையா? வாங்கிட்டேன் ப்ரோ. வாங்கிட்டீங்க. ஓகே. எப்ப ரிசல்ட் அவுட் வந்திருக்கேன்? தல டோனிக்காக. தல டோனிக்காக. இல்ல இல்ல ஜடேஜாக்காக. ரெண்டு பேரும் ரொம்ப புச்ச பிளேயர்ஸ். ஓகே. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்குனீங்க? நேத்து நைட் 10 மணிக்கு வந்துட்டேன் ப்ரோ. நேத்து நைட் 10 மணிக்கு வந்துட்டீங்க. ஓகே. டிக்கெட் லாஸ்ட் டைம் பார்த்தா இஷ்யூ ஆயிருந்தது. ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணலன்னு. இந்த மாதிரி ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இத எப்படி பாக்குறீங்க? அப்படியே பாருங்க. மஜாவா பண்ணி வச்சிருக்காங்களே. எகிரி குதி கூட முடியாது. ப்ராப்பரா வந்தா தான் எடுக்க முடியும். ஓகே. ரொம்ப கஷ்டம். ஆனா இது காசு கூட இப்ப கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. காசு கூட லாஸ்ட் டைம் அந்த இஷ்யூலாம் இருந்தா இப்ப சால்வ் பண்ணிருக்காங்க. குடிக்க தண்ணி கூட தரல. நாங்க நைட்ல இருந்து 10 மணில இருந்து நிக்கிறோம். எது பண்ணாலும் போலீஸார வந்து வந்து கத்துறாங்க. அவங்கள தான் ரொம்ப பண்றாங்கண்ணா. இல்ல லாஸ்ட் டைம் இஷ்யூ ஆனதா தான் இப்படி பண்றாங்க அவங்க. என்ன கேள்வி அச்சிரும் தெஞ்சி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவ்வளோ ஷார் இல்லை. செகண்ட் ஆச்சும் வந்துருவாங்க. அது மாதிரி அதில் ஷாராக இருக்கேன். ஓகே. சிஎஸ்கே தவிர்த்து எந்த டீம் கப்படி நினைக்கிறீங்க? சிஎஸ்கே போனாலா? சிஎஸ்கே தவிர்த்து வேற எந்த டீம் ஸ்ட்ராங்காக இருக்கா? ஜிடி அடிக்கும்னு நினைக்கிறேன். ஜிடி ஜிடி மட்டும்தான். டிக்கெட் அங்கே வந்துருக்கீங்க. டிக்கெட் எடுத்துட்டீங்களா இல்லையா? எடுத்துட்டேன். எடுத்துட்டீங்க. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்தீங்க? நேற்று நைட்டு 10 மணிக்கு வந்தேன். நைட்டு 10 மணிக்கு. இனி இப்போ தான் வந்தேன். ஜஸ்ட் நோ வெளியே வந்தேன். ஓகே. இருக்கலே ஒஸ்டான மேனேஜ்மெண்ட் சிஎஸ்கே மட்டும்தான். மற்ற டீம் எல்லாம் வெளியே போனால் ஆர்சிபிலாம் வந்து 500 டிக்கெட் தராங்க தெரியவா? ஈஸியாக இருக்குது. போயிட்டு எடுத்துட்டு நம்ம மட்டும் வந்துடலாம். ஆனால் இங்கே மட்டும் எவ்வளோ ரேட்டு, எதுக்காக இவ்வளோ இதுன்னே தெரியல எனக்கு. ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோ வைக்கிறாங்க? இங்கே டிக்கெட் 1500 டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே 2500 டிக்கெட் தராங்க. அதுவும் கொஞ்சம் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுவும் ஆன்லைன் சர்வீஸ் ஒஸ்ட்டு சர்வீஸ் இருக்குது. புக்கிங் காட்டவே மாட்டேங்குது தலைவா. புக்கிங் பார்க்குறோம், புக்கிங் காட்டவே மாட்டேங்குது. கொஞ்ச நாள் புக்கிங் அவுட் கொடுத்தா அதுக்கப்புறமேட்டு ஹோல்ட் அவுட்னு காட்டுறாங்க. அப்புறம் எதுக்கு அது பிளாக் பண்ணி வைக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க? ஃபுல்லாக பிளாக்ல தான் வைக்கிறாங்க. போன வாட்டி வந்தோம், போன வாட்டி சம கூட்டம். இங்க வந்து டிக்கெட் டிக்கெட்டா 8000 பண்றாங்க பிளாக்ல. பிளாக்ல இல்ல, இப்போ பிளாக்ல டிக்கெட் ஓட வந்தா இவ்வளவு போலீஸ் குடிச்சு வச்சிருக்காங்கல்ல. இப்போ எல்லாருமே வாங்குறாங்க, எல்லாருமே வாங்குறாங்க. சும்மா ரூம் இருக்காங்க, இவங்களுக்கு தான் தான் எல்லாருமே சின்ன சின்ன பசங்க தான் வச்சு வாங்குறாங்க. அதுக்குதான் பண்ணலாம். நீங்க ஒரு 18 கப்போ நீங்க வந்து டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வரலாம் சரிங்களா? எல்லாம் இவ்வளவு வாண்டுதான் அவங்களாம் வந்து வாங்குறாங்க. அப்புறம் லாங் வந்து வரவங்களுக்கு ஒரு இதுவுமே இல்லை. வந்து பார்க்குறவங்க மேட்ச் பார்க்கணுன்ட்டு வரவங்களுக்கு இல்லவே இல்லை. 90% பேக். இங்கே இருக்கவங்க லேடிஸ் முதற்கொண்டு இங்கே வாங்கி தராங்க. லேடிஸ் டிக்கெட்டில் லேடிஸ் டிக்கெட் கியூ காலியாக தான் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 500 வாங்குறாங்க எக்ஸஸாக, கவுண்டர் இல்லாமல். அப்படி இருக்கும்போது நம்ம வாங்கி நாங்கள் அவ்வளோ தூரம் நின்று வரதுக்கு வேஸ்ட் தானே எங்களுக்கு. அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் பார்த்து இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி டிக்கெட் கவுண்டர்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்றேன். இருக்குதே ரெண்டு கவுண்டர் தான், நீங்கள் பார்த்தாலே தெரியும். 1500 கவுண்டர் பின்னாடி இருக்குது. இருக்குதே ரெண்டு கவுண்டர் தான். இவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட்டில் டிக்கெட் கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆன்லைன் புக்கிங் ஃபஸ்ட்டு தான் பண்ண சொல்லுங்கள் தெளிவா. ஆதார் கார்டு சொன்ன மாதிரி ஒரு ஒரு லாகின் ஐடியில் ரெண்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. இங்கே மேனுவலாக ரெண்டு டிக்கெட் கொடுக்குறாங்க. அது ரெண்டு டிக்கெட்டும் உருப்படியே புக் பண்ண முடியலன்றேன். நான் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது டிக்கெட் ஃபுல்லாகவே. அப்புறம் எங்கேருந்து மற்றவங்களுக்கு கிடைக்கும், மற்றவங்க பார்க்கணும். ஒரு மேட்ச் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு மேட்ச் நாங்கள் பார்க்கணும். நாங்களும் டோனியை பார்க்க தான் வரோம். ஸோ அப்படி இருக்கும் அதெல்லாம் இதுவாக இருக்கும் இல்லை? எல்லாருமே வந்தவங்களே வந்துட்டு பிளாக்ல விற்றவங்களே விற்றுட்டு இருந்தா இந்த இது ஃபுல்லாகவே பிளாக் தான் தெரியும். அந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே ஃபுல்லாக பிளாக்ல தான் பிளாக்ல தான் போயிருக்கு. இன்றைக்கும் பிளாக்ல தான் போயிருக்கு. இன்றைக்கும் பிளாக்ல தான். இவ்வளோ போலீஸ் இருந்தோம் பிளாக்ல தான் பிளாக்ல தான் போயிருக்கு. சீரியஸாகவே போலீஸ் என்ன வந்து எல்லாத்தையும் கூட்டமாக இருக்கவங்க தள்ளி விட்டாங்க. அதுதான் ஒரு வேலை பண்ணாங்க. பிளாக்ல விற்கிறவங்களாம் பிடிக்கவே இல்லை தெரியும். ஓகே. இப்போ சிஎஸ்கே வெர்சஸ் டெல்லி மேட்ச் நடக்க போகுது. இது ஒன் சைடாக மேட்சாக இருக்குமா இல்லை டஃபாக இருக்கும் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு டஃபாக தான் தெரியும். ஏன்னா டெல்லி இருக்க ஃபார்முக்கு இப்போ டஃபாக தான் கொடுப்பாங்க. டஃப் கொடுப்பாங்க, கம்பல்சரி டஃப் கொடுப்பாங்க. ஓகே. ஃபிளிப் சால்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் 4 ஓப்பனர்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க டெல்லியில். ஸோ அதனால் கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க. அதுக்காக தான் நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஒன் சைடாக போகிறது வாய்ப்பு இருக்கனால இந்த மேட்ச் டிக்கெட் இருக்கும். தோனியோட லாஸ்ட் சீசன் சொல்கிறாங்க இந்த ஐபிஎல். இதை எப்படி பார்க்குறீங்க? நெக்ஸ்ட் சீசன் கம்பல்சரி விளையாடுவார் வருவார். ஓகே. இந்த மேட்ச்சில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டெல்லி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் நடக்க போதில்ல. இதில் யார் இண்டிவிஜுவலாக ஒரு பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா அது யார்? எனக்கு இண்டிவிஜுவலாக தோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நல்லா டோனி தான் லாஸ்ட்டில் வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுல. இருந்தாலும் நல்ல பெஸ்ட் கொடுக்குறத பார்த்தீங்கன்னா கான்வே நல்லா பண்ணிட்டு இருக்காருல்ல, கான்வே கொடுப்பாங்க. நான் வந்து பாலின்னு பெரம்பூர்லேருந்து வந்திருக்கேன். ஓகே. இந்த வாட்டி ரொம்ப நல்ல போலீஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா பண்ணி பாருங்க, சிங்கிள் லைனாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இஸ் வெரி ரொம்ப நல்லா இருக்கு. வெரி அன் வெரி ஈஸி டு கெட் டிக்கெட் திஸ் டைம். லாஸ்ட் டைம் வந்து இஷ்யூ ஆனதுனால இப்படி ப்ராப்பர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆமாம் சார், லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப இது மாதிரி ஒரு ஒழுங்கு தினமாக இருந்தது. ஸோ ஐ திங்க் த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் டேக்கின் அ குட் கேர்.
இந்த வாட்டி ரொம்ப ஈஸியாக மூமெண்ட்ஸ் இருக்குது, சி த வாக்வே சிங்கிள் லைனு ரொம்ப நல்லா இருக்கு. வி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார். பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்கன்றதுனால பெரிய இஷ்யூவா போயிட்டு இருந்தது, இப்போ மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கும் பிளாக்குக்கும் சம்மந்தம் இல்லை சார், டிக்கெட் விற்கிறதுனால தான் இப்போ பெரிய இஷ்யூவா இருந்து இப்போ இந்த அளவுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓ இருக்கலாங்க சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனால் இந்த வாட்டி பாருங்க எப்படி எல்லாம் சிங்கிள் லைன் அண்ட் வெரி வெல் ஆர்கனைஸ் சார். தேங்க்ஸ் டு திஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் த பீப்புள் ஆர் கன்சர்ன் ஆன் திஸ். இப்போ சென்னை வர்சஸ் டெல்லி மேட்ச் நீங்கள் டிக்கெட் அங்கே வந்துருக்கீங்க. ஆமாம், இப்போ மேட்ச் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ சென்னை தான் சார், சென்னை இஸ் த வின்னர் ஆஃப் திஸ் ஐபிஎல் 2023 சார். ஓகே ஃபார் ஷோர் சார். ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஓகே, எப்போதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நானா நைட் 9 மணிலேருந்து. நைட் 9 மணிலேருந்து இப்போ தான் டிக்கெட் தர ஆரம்பிச்சிருக்காங்களா? ஆமாம். ஓகே, இப்போ லாஸ்ட் டைம் தான் பெரிய இஷ்யூ ஆயிருந்து டிக்கெட் கொடுக்குறதுல, இப்போ ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஓகே, போலீஸ் உங்களை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே? பரவாயில்ல. ஓகேவா, இந்த வாட்டி பரவாயில்ல, இந்த வாட்டி பரவாயில்ல. ஓகே, டிக்கெட் ரேட் இப்போ என்ன ஸ்டார்டிங் ரேட் போயிட்டுருக்கீங்க? 1500. 1500. 2000. 2500. ஓகே, சென்னை வெர்சஸ் டெல்லி எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? மேட்ச் யார் ஜெயிப்பா நினைக்கிறீங்க? நினைக்கிறீங்க? ஓகே, ஒன் சைடு மேட்ச் மாதிரி தான் இருக்கும், பார்க்கலாம். சென்னை ஜெயிக்கும் சொல்லுவீங்க. ஓகே, டிக்கெட் வாங்க எத்தனை எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? டிக்கெட் வாங்க கால் 6 மணிலேருந்து இருக்கும். கால் 6 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ ஆயிருந்து டிக்கெட் பிரச்சனைக்காக, பிளாக்ல டிக்கெட் ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் நான் வரல, நியூஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஆந்திராலேருந்து வரோம், இல்லை தமிழ்நாடு. ஆந்திராலேருந்து வரீங்களா? ஓகே, சென்னை தோனி ஃபேனா நீங்க? தோனி ஃபேனா, சரி, ஆந்திராலேருந்து வந்திருக்கீங்க. ஓகே, இப்போ தோனி வந்து நெக்ஸ்ட் மேட்ச் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவாரா பெருசா? நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்து டிக்கெட்னால பிளாக்ல ஓட்டுறாங்க, ப்ளஸ் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஏகப்பட்ட போலீஸ் வச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. அரேஞ்ச் ஓகே, இந்த மாதிரி ப்ராப்பராக போயிட்டு இருக்கு, எல்லா டிக்கெட் கிடைக்கும் நினைக்கிறீங்க? எல்லா சைடு லாக் பண்ணிட்டாங்க, நம்மள சுத்திட்டு தான் ரிட்டர்ன் இந்த இடத்துல வந்தோம். ஓகே 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 ப்ரோ, இப்போ சென்னை வர்சஸ் டெல்லி மேட்ச், இப்போ டெல்லி வந்து ரொம்ப புவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, சென்னை ஆல்ரெடி டாப்ல இருக்கும். இப்போ நீங்க அந்த மேட்ச் வந்து நல்லா ஹெவியா காம்படிஷனா போகுமா இல்ல ஒன் சைடாவ போயிடுமா? இல்ல இல்ல, கண்டிப்பா நல்ல காம்படிஷன் இருக்கு. ஏனா டெல்லி லாஸ்ட் மேட்ச் சம கம்பேக் கொடுத்தாங்க, சம வெயிட்டா இருக்கு. ஐ திங்க் ஒரு 8 விக்கெட்ல வின் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச் அவங்க, நல்ல கம்பேக் இருக்கு, கண்டிப்பா டஃப்பா இருக்கும். டஃப்பா இருக்கும். இப்போ சென்னை கிட்ட எந்த டிபார்ட்மெண்ட் வந்து வீக்கா இருக்கு, எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபீல்டிங் தான் சம ஓகே, வீக்கா இருக்கு. ஃபீல்டிங் சுத்தமா சரியில்லை. ஓகே, போலிங் கூட இப்போ லாஸ்ட் மேட்ச் சமயம் நல்லா பண்ணிட்டாங்க. ஃபீல்டிங் மட்டும் டஃப் பண்ணா ஓகே, அப்புறம் தீபக் சாகர் ஒழுங்கா பண்ணாருன்னா அவர் ஓகே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து யார் ஸ்டார் பர்ஃபார்மரா இருப்பாங்க? லாஸ்ட் இந்த நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஸ்டார் பர்ஃபார்மரா யார் வருவாங்க? பேட்டிங் ஆர்டர் நல்லா இருக்கும். பேட்டிங் ஆர்டர் நல்லா இருக்கும்.